சிறப்பான நவராத்திரி விற்பனை. எல்இடி டிவி, ஏசி மற்றும் சைட் பை சைட் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு தங்க நாணயம் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்க்கு ப்ளூடூத் நெக் பேண்ட் இலவசம். மேலும் அஷூட் கேஷ்பேக்கும் உண்டு. விவேக்ஸுக்கு வாங்க. நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சௌகான் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த பிபின் ராவத் உயிரிழந்த நிலையில் தற்போது புதிய தலைமை தளபதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை தடுப்பதில் திறன்பட பணியாற்றிய அனுபவமிக்கவர் அனில் சௌகான் என்று சொல்லப்படுகிறது. முன்னதாக நாட்டின் முப்படைகளின் தலைமை தளபதியாக பணியாற்றிக் கொண்டிருந்த பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். தற்போது அவரது பதவிக்கு அனில் சௌகான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சுமார் 40 ஆண்டுகள் வரை ராணுவத்தில் பணியாற்றி லெப்டினன்ட் ஜெனரலாக இருந்து ஓய்வு பெற்றவர் அனில் சௌகான் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது அனில் சௌகான் முப்படைகளின் தலைமை தளபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டில் நடந்த துரதிருஷ்டவசமான ஹெலிகாப்டர் விபத்திலே முப்படைகளின் தலைமை தளபதியான பிபின் ராவத் உயிரிழந்தது உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும். அதன் பிறகு அந்த முக்கிய பதவி காலியாக இருந்தது. அந்த இடத்திலே தற்போது லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌகான் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இந்திய ராணுவத்தில் நீண்ட காலம் பணியாற்றி சென்ற வருடம் ஓய்வு பெற்றவர். ஈஸ்டர்ன் கமாண்ட் என்று சொல்லப்படும் இந்திய ராணுவத்தின் கிழக்கு பகுதிக்கு கமாண்டிங் இன் சீஃப் என்கிற தலைமை அதிகாரியாக இருந்தவர். இவர் முப்படைகளின் தலைமை தளபதியாக மட்டுமல்லாது மத்திய அரசின் செயலராகவும் செயல்படுவார் என பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் என்கிற துறையின் செயலாளராக இவர் செயல்படுவார் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நீண்ட நாட்களாக காலியாக இருந்த முக்கிய பதவிக்கு தற்போது நியமனம் நடைபெற்றிருக்கிறது. முப்படைகளின் தலைமை தளபதியாக பிபின் ராவத் இடத்திலே யார் வருவார்கள் என மிகுந்த நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த சூழலில் இந்த முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தளபதி பிபின் ராவத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வருவதற்கு யார் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள், அந்த அளவுக்கு மூத்த அனுபவம் மிக்க அதிகாரி யாராக இருப்பார் என எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த நிலையிலே பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌகானை தேர்ந்தெடுத்து அந்த முக்கிய இடத்தில் மத்திய அரசு நியமித்துள்ளது. வேதவழி, தற்போது முப்படைகளின் தலைமை தளபதியாக அனில் சௌகான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக அந்த பதவியில பிபின் ராவத் இருந்தார். தற்போது புதிய நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னா யாரு? அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன? தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் அனில் சௌகானுக்கு கூடுதலாக ஏதேனும் பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றனவா? இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் கப்பற்படை ஆகிய மூன்று பிரிவுகளுக்கும் தனித்தனி தளபதிகள் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் பல்வேறு சூழல்களில் அந்த மூன்று படைகளுமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்படி நடைபெறும் போது இந்த ஒருங்கிணைப்பை ஒரு மூத்த அதிகாரி மூன்று படைகளின் சூழலையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே செய்ய வேண்டும் என்பது மத்திய அரசின் விருப்பம். அதற்காகத்தான் இந்த பதவியை உருவாக்கி முதல் முறையாக தளபதி பிபின் ராவத்தை அந்த இடத்திலே நியமித்திருந்தது நரேந்திர மோடி அரசு. ஆனால் துரதிருஷ்டவசமாக தளபதி ராவத் விபத்திலே உயிரிழந்திருந்தார். தமிழ்நாட்டிலே அந்த விபத்து நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த இடம் தற்போது வரை காலியாக இருந்தது. இந்த முக்கிய ஒருங்கிணைப்பு பொறுப்பை தற்போது லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌகானிடம் மத்திய அரசு ஒப்படைத்திருக்கிறது. ஆகவே ராணுவம், கடற்படை, கப்பற்படை ஆகிய மூன்று படைகளையும் ஒருங்கிணைத்து இவர் செயல்படுவார் என நாம் எதிர்பார்க்கலாம். வேதவழி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. விவேக்ஸின் சிறப்பான நவராத்திரி விற்பனை. எல்இடி டிவி, ஏசி மற்றும் சைட் பை சைட் ரெஃப்ரிஜிரேட்டருக்கு தங்க நாணயம் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்க்கு ப்ளூடூத் நெக் பேண்ட் இலவசம். மேலும் அஷூட் கேஷ்பேக்கும் உண்டு. விவேக்ஸுக்கு வாங்க.